மேடை கச்சேரியில ரொம்ப நேரம் நின்னா மூட்டு வலி பயங்கரமா இருக்கு. அந்த நேரத்துல என்னை காப்பாத்துற ஒரே ஒரு ஆயில் பச்சை இலை ஆர்த்தோ ஆயில். நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க பச்சை இலை ஆர்த்தோ ஆயில் நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. ஒன் டைம் பார்க்கலாம். பட் ரொம்ப ஃபுல்லா சீரியஸா போற மாதிரி இருக்கு. ஒரு பார்க்கிங்காக இவ்வளோ பெரிய சண்டை போடுவாங்களா? அந்த மாதிரி ஒரு இஷ்யூ தான். சண்டை போடுவாங்க, ஆனால் கொலை பண்ணுற அளவுக்குலாம் காட்டுறது தோணலை. அந்த மாதிரி இருக்குமா? அவ்வளோ ஈகோயிஸ்டிக்காக சண்டை போடுவாங்களான்னு தெரியல. ஆக்சுவலி நல்லா இருக்கு. ஆனால் சீரியஸாக போது ஃபுல்லாக இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகிறாங்க. அது ஓகே. நல்லா இருந்துச்சு. சூப்பராக நடிச்சிருக்காங்க. எம்எஸ் பாஸ்கர் சாரும் நல்லா நடிச்சிருக்காரு. ஆனால் அவரை ரொம்ப இவ்வளோ சீரியஸாக பார்க்க முடியல. அவர் கொஞ்சம் எமோஷனல் கேரக்டர் நடிப்பாங்க, காமெடி அதெல்லாம் நல்லா இருக்கும். அவருக்கு ரொம்ப இவ்வளோ சீரியஸாக ஒரு கொலை பண்ணுற அளவுக்கு அந்த மாதிரி யோசிக்கிறாங்கன்றப்போ அவரை அந்த கேரக்டரில் பார்க்க முடியல. அது மியூசிக்கில் சூப்பராக இருக்குது. பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாமே நல்லா இருக்கு. தேங்க்ஸ். நல்லா சூப்பராக அடிச்சிருக்காப்ப. எம்எஸ் பாஸ்கர் பிரிச்சு மேய்ஞ்சிட்டாப்ப. ஈகோ, மனுஷனுக்கு இருக்க ஈகோ. பார்க்கிங் இருக்கிற வீட்டை பார்த்து போங்க, சண்டை படாம இருக்கனு சொல்லிருக்காங்க. சூப்பரா நடிச்சிருக்காப்ல. அவரு சொல்லவா வேணாம், எல்லா படத்திலும் நல்லா நடிப்பாப்ல. நல்லா நடிச்சிருக்காங்க. பாடல்கள் அந்த அளவுக்கு சிறப்பா இல்ல. படம் நல்லா இருக்கண்ணே. இல்ல, படமே சூப்பரா, ஓவரால் நல்லா இருக்கண்ணே. சூப்பரா இருந்தது. முன்ன இருந்த படத்தை விட இந்த படத்துல ரொம்பவே நல்லாவே நடிச்சிருக்காப்ல. நல்லாவே பார்க்கிங் தான். அதை பத்தினா ஒரு ரெண்டு டெனன்ட், ரெண்டு வாடகை வீட்டுல இருக்கிற ரெண்டு பேருக்கு எந்த மாதிரி எல்லாம் ஃபைட் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எல்லாமே ஃபுல்லாவே நல்லா என்டர்டெய்னிங்கா இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது. சூப்பரா இருந்துச்சு. எல்லாமே நல்லா இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. பாட்டு அவ்வளோ ஒருத்த இல்லை. பார்க்கலாம், படம் பார்க்கலாம். ஒரு தடவை வாட்ச் பண்ணோம், நல்லா இருந்துச்சு. படத்தை பற்றிங்க, நம்ம அன்றாட வாழ்க்கையில் நடக்கிறது இந்த பார்க்கிங்கில் பிரச்சனை வருது. ஈகோ கிளாஸ், ரெண்டு பேரும் ஈகோ கிளாஸை பற்றியாக சொல்லியிருக்காங்க. நல்லா இருக்குது. ஒரு தடவை பார்க்கலாம். வண்டி பார்க்கிங் தான். வீட்டு பார்க்கிங் பண்ண முடியல, அதனால பிரச்சனை. அவங்களுக்கு பாஸ்கருக்கும் இவங்களுக்கும் பிரச்சனை. பாஸ்கர் அதனால தான் பிரச்சனை. அப்பா நல்லாயிருக்கு. நல்லாயிருக்கு. எல்லாமே நல்லாயிருக்கு. போர் அடிக்காமல் இருக்குது. அந்த ரெண்டு பேரும் சண்டை போடுறது தான் பிடிக்கும். பைக்கு இடிச்சிருவான், காரில் இடிச்சிருவான். அதனால நல்லாயிருக்கு. திருக்கொண்டே இடம் இருக்கும், அதில் நிப்பாட்டி வச்சுருப்பான். கொஞ்சம் எடுத்துடுங்க, கொஞ்சம் சாப்பிட்டு ரெண்டு நிமிஷம் பொறுக்க முடியாதுன்னு அதுக்குள்ளே சண்டை வந்து பெருசாகிடும். கடையை கொள்ள வரையும் போயிருவான். கடைசியில் வீட்டுக்கிழமை இது டெலிவரி போகும்போது இதாக என்ன இவன் தான் ஹாஸ்பிட்டல் போய் சேர்ப்பான். கடைசியில் கேஸை வச்சு இது பண்ணுவான். அப்படி ரெண்டு பேரும் சரி சமாதானம் ஆகிடுவாங்க. நல்லா இருக்குது படம். பார்க்கலாம். குடும்பத்தில் அதெல்லாம் நல்லா இருக்கணும். ஒரு பாட்டு தான் இருக்குது. என்ன ஒரு குடும்பத்தோடு பார்க்கலாம். நல்லா த்ரில்லிங்காக இருக்கும். அந்த ஒரு பார்க்கிங் தான் பேசி, அந்த பார்க்கிங் தான் நான் நல்லா கொண்டு போயிருக்கேன். த்ரில்லிங்காக கொண்டு போயிறேன். நான் கூட சரி ட்ராமா அந்தமாரி ஸ்லோவாக போகணும்னு நினச்சி பார்த்தா நல்லா த்ரில்லிங்காக தான் போச்சு. பாடல் அந்தளவுக்கு இல்லை, ஆனால் மியூசிக் சாம்சியஸ் மியூசிக் சூப்பராக இருந்துச்சு. அந்த இன்ட்ரோல் சீனுக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி சூப்பராக இருக்கும். பாருங்க, நல்லா இருக்கும் படம். வணக்கம் எல்லாருக்கும். வாவ் தமிழா சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முக்கியமா பக்கத்துல இருக்கிறதுல டிங் 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 அந்த நோட்டிபிகேஷன் மணி அதை டாங்னு அடிச்சிருங்க. அப்பதான் அவங்க போடுற ஒரு ஒரு வீடியோ உங்களுக்கு அப்லோட் ஆகும். நன்றி, வணக்கம், நமஸ்காரம்.